وبركاته. الحمد لله رب العالمين، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரி வருடம் 1442 ரஜப் மாதம் 14 திகதி புனித மஸ்ஜித் நபவியிலே இமாம் அஷ்ஷேக் அப்துல் பாரி அஸ்-சுபைதி அவர்கள், நான் நாளை அதை செய்வேன் என்ற வார்த்தையின் ஒழுக்கங்கள் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம், அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹுவை அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தக்குல்லாஹ ஹக்க துகாதி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். இறை விசுவாசிகளே, அல்லாஹுவை முறையாக அஞ்சு கொள்ளுங்கள், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்ற சூரா ஆல இம்ரானின் 102 வசனத்தை கூறி தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மனிதனுடைய வாழ்வில் பல சந்தர்ப்பங்களில் கூறப்படக்கூடிய வார்த்தை தான், அடிக்கடி சொல்லப்படக்கூடிய வார்த்தை தான், நான் நாளை இதை செய்வேன், நான் நாளைக்கு இதை செய்வேன், நாளைக்கு நான் இதை அடைந்து கொள்வேன் போன்ற பல முறைகளில் பல வழிகளில் கூறப்படக்கூடிய வார்த்தை தான் இந்த வார்த்தையாக இருக்கிறது. எனவே ஒரு மனிதனுடைய திட்டமிடலை பொறுத்து, அவனுடைய எதிர்பார்ப்புகளை பொறுத்து, அவன் அந்த எதிர்பார்ப்புகளை அவருடைய திட்டமிடல்களை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாளை நான் இதை அடைந்து கொள்வேன், நாளைக்கு இதை செய்வேன் என்ற பல வார்த்தைகள் கூறுவதை சர்வசாதாரணமாக நாம் கேட்கிறோம். உதாரணமாக, நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், செல்வந்தனாக நாளை மாற வேண்டும், சொத்துக்கு உரிமையால் உள்ளவனாக மாற வேண்டும், விசாலமான ஒரு வீட்டை ஒரு இருப்பிடத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும், ஒரு வாகனத்தை அடைந்து கொள்ள வேண்டும், பட்டம் பதவிகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்று நாளை பற்றிய விடயங்களை கூறக்கூடிய வார்த்தைகளை நமது வாழ்வில் கேட்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. எனவே இந்த வார்த்தைகள் எதனை வைத்து அந்த வார்த்தைகள் வெளிப்படும் என்றால், அந்த மனிதனுடைய முன்னெடுப்புகள், அவனுடைய நடவடிக்கைகள், அவனுடைய திட்டங்களை முன்வைத்துத்தான் இவ்வாறு நாளை நான் இதை அடைந்து கொள்வேன் என்று இந்த வார்த்தைகளை கூறக்கூடியவனாக இருக்கிறான். இவ்வாறான சந்தர்ப்பத்திலே அந்த மனிதன் அந்த வார்த்தையை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பது சம்பந்தமான ஒழுக்கங்களை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தெளிவாக கற்றுத்தந்திருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடும் போது கூறுகிறான், وَلَا تَقُولَنَّ لِشَيْءٍ إِنِّي فَاعِلٌ ذَلِكَ غَدًا. நிச்சயமாக நான் இதை நாளைக்கு செய்வேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை, இல்லா ஐயஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினாலே தவிர என்ற வார்த்தையை கூறாமல் நீங்கள் கூற வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் என்ற வார்த்தையை நாளைக்கு செய்யக்கூடிய வேலையை கூறும் போது இவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகிறது. வதுகுர் ரப்பக இதா நஸீத், அவ்வாறு நீ மறந்து விட்டால் அந்த ரப்பை, உன்னுடைய ரப்பை நீ நினைவு கூறுவாயாக. மேலும் நீ நபியே கூறுங்கள், அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டுவதற்கு அவனே போதுமானவன் என்று அல் குர்ஆன் கூறிக்கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த வார்த்தை எவ்வளவு ஒழுக்கத்தையும் ஒரு நெறிமுறையையும் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. உண்மையிலே நாளை ஒரு மனிதன் எந்த விடயத்தை அடைந்து கொள்வதானாலும், எந்த வேலையை செய்வதானாலும், அவனுடைய ஆசைகள், அவனுடைய எதிர்பார்ப்புகள், அவனுடைய திட்டமிடல்களை மையமாக வைத்துத்தான் அவன் இவ்வாறான வார்த்தைகளை கூறக்கூடியவனாக இருப்பான். எனவே இந்த நேரத்திலே நாம் அல்லாஹுடைய நாட்டத்தை இணைத்து கொள்ள வேண்டும் என்பதை அல் குர்ஆன் நமக்கு கற்றுத் தருகிறது. அல்லாஹுடைய நாட்டமின்றி நமக்கு எதுவும் செய்ய முடியாது, எதையும் அடைந்து கொள்ள முடியாது என்பதை உருக்கமாக உறுதியான முறையிலே நமக்கு ஆரம்பத்திலே நமக்கு இஸ்லாம் கற்றுத்தருகிறது.
அன்பார்ந்தவர்களே, நமது வாழ்விலே எத்தனையோ அடைவுகளை முன்னோக்கி பயணித்துக் கொண்டிருப்போம், எத்தனையோ உயரிய நோக்கங்களை வைத்து நாம் பயணங்களை மேற்கொள்வோம். எதுவாக இருந்தாலும் ஒரு முஃமினை பொறுத்தவரையிலே அல்லாஹுடைய நாட்டத்தை முன்னிறுத்தித்தான் அவன் எதையும் எண்ண வேண்டும், எதை நோக்கியும் பயணிக்க வேண்டும் என்பதை அடிமனதிலே ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நாம் எதை செய்வதானாலும் அல்லாஹுடைய சக்திக்குட்பட்ட முறையிலேதான், அவனுடைய நாட்டத்தின் பிரகாரம்தான் நடைபெறும் என்ற அந்த உறுதியான ஈமானை, இறை விசுவாசத்தை, நம்பிக்கையை ஒரு முஸ்லிம் அவனது அடிமனதிலே ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஒரு மோமினை பொறுத்தவரையிலே அவனுடைய அடைவுகளை அடைந்து கொள்வதற்காக அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளும், முயற்சிக்க கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் அவனுக்கு மிகவும் பொருத்தமானதாக அமையும். எப்போதென்றால் அவனுடைய எண்ணம் சீரானதாக இருக்கும் போது, அவனுடைய அடைவுகளை முன்னோக்கி அந்த பயணங்கள், நடவடிக்கைகள், முன்னெடுப்புகள், எண்ணம் ஒரு சீரானதாக, நேரானதாக இருக்கும் என்றால் அவனுடைய முயற்சிகள் அனைத்தும் ஒரு மகிழ்ச்சிக்குரியதாக அமையும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகிறார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத், நிச்சயமாக செயல்கள் எல்லாம் எண்ணங்களை பொறுத்தே ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே எவ்வாறான எண்ணத்தின் அடிப்படையில் செயல்கள் அமைகிறதோ அதே போன்றுதான் அந்த எண்ணத்தை பொறுத்துத்தான் அந்த செயல்கள் கணக்கிடப்படும், பெருமதி வகிக்கப்படும் என்பதை நபி அவர்கள் கூறுகிறார்கள். எனவே ஒரு மனிதன் எதனை நாடுகிறானோ, எதனை எண்ணுகிறானோ, அதுதான் அவனுக்கு கிடைக்கும் என்பதை நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் நாளைக்கு நான் இதை செய்வேன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் இன்னும் ஒரு ஒழுக்கம்தான், அவன் அந்த செயலை செய்வதற்கு உறுதி கொள்வான் என்றார், அந்த செயலை செய்வதற்கு அவன் உறுதி பூண்டு அவனுடைய முயற்சிகள் தொடரும் என்றால் இஸ்திஹாரா, அல்லாஹ்விடத்திலே நன்மையை நாட வேண்டும். நாளை நடக்க இருப்பதிலே நன்மை இருந்தால் அதனை எனக்கு கைகூட செய்வாயாக என்று இஸ்திஹாராவை அல்லாஹ்விடத்திலே வேண்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே அவ்வாறு இஸ்திஹாரா தொழுது, இஸ்திஹாராவை அல்லாஹ்விடத்திலே வேண்டி எதிர்பார்க்கக்கூடிய விடயங்கள் இன்ஷா அல்லாஹ் அவனுக்கு பொருத்தமானதாக அமைவதற்கு இந்த ஒழுக்கம் நமக்கு நேரான வழிகளை காட்டுகிறது. ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு அல் குர்ஆனிலே ஒரு சூராவை எவ்வாறு கற்றுத்தருவார்களோ அதே போன்று இஸ்திஹாராவுடைய விடயங்களை எங்களுக்கு கற்றுத்தருவார்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே ஒரு மனிதன் ஒரு செயலை செய்வதற்கு அவன் உறுதி பூண்டு விட்டான் என்றால் அவனுடைய எண்ணத்தை உறுதிப்படுத்தி கொண்டு, அவன் நேரங்களை ஒழுங்குமுறைப்படுத்தி கொண்டு அந்த அமல்களை செய்வதற்கு, அந்த வேலையை செய்வதற்கு காலம் தவறுவதற்கு முன்னால் அவசரமாக முறையாக அதனை அடைந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அவனுடைய உறுதியிலே எந்த பின்வாங்கல்களும், எந்த தடம்புரல்களும் அங்கே ஏற்பட்டுவிடக் கூடாது. மாறாக அவனுடைய இலட்சியத்தை அடைந்து கொள்வதற்காக உண்மையான உயரிய நோக்கத்துடன் அல்லாஹ்விடத்திலே இஸ்திஹாராவை வேண்டியவனாக அவன் முயற்சிக்கின்ற போது இன்ஷா அல்லாஹ் அவனுடைய வாழ்விலே பயன் தரக்கூடிய பல நிகழ்வுகள் அவனுக்கு ஏற்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் கூறுகிறான், ஒரு விடயத்தை செய்வதற்கு அந்த மனிதன் உறுதி பூண்டு விட்டான் என்றால் அல்லாஹின் மீது உறுதியாக நம்பிக்கை வைத்து பொறுப்பு சாட்டி அவனுடைய வேலையிலே அவன் தொடராக பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எப்போது ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே அவனது கருமங்களை பொறுப்படைக்கிறானோ, ஒப்படைக்கின்றானோ, நிச்சயமாக அல்லாஹ் இந்த பொறுப்பு சாட்டக்கூடியவர்களை, அல்லாஹின் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் நாளை செய்வேன் என்ற அந்த கூறக்கூடிய வார்த்தையிலே நாம் அல்லாஹின் மீது ஆதரவு வைத்து நாம் பயணிக்கின்ற போது அந்த ஆதரவின் நிமித்தமாக அவனுடைய முயற்சிகளும் அவனுடைய செயல்பாடுகளும் அமையும் என்றால் அது பயனுள்ளதாக அமையும். அதே நேரத்திலே வெறுமனே நாளை இதனை அடைவேன் என்று வார்த்தைகளால் கூறிவிட்டு அதற்கான எந்த முயற்சிகளையும் செய்யாமல் இருப்பான் என்றால் அதனூடாக எந்த பயன்களையும் அவன் அடைந்து கொள்ள மாட்டான். நபி அவர்கள் கூறுகிறார்கள், உண்மையிலே புத்திசாலியார் என்றால் அவனுடைய வாழ்வை மரணத்துக்கு பின்னால் உள்ள
அந்த நிரந்தர வாழ்வுக்காக யார் இந்த உலகத்தை பயன்படுத்திக் கொள்கிறானோ அவன்தான் உண்மையான புத்திசாலியாக இருக்கிறான். அதே நேரத்திலே இழந்தவனாக இயலாதவனாக கருதப்படக்கூடியவன் யார் என்றால் தனது மனோ இச்சைக்கு ஆசைகளுக்கெல்லாம் அடிமையாகி யாரெல்லாம் இருப்பார்களோ அவர்கள் வெறுமனே காணல் நீரை போன்ற எதிர்பார்ப்புகளை தான் கொள்ளலாமே அல்லாமல் அவர் உண்மையான புத்திசாலியாக பயனடைந்தவராக மாற மாட்டார். எனவே யாரிடத்தில் சக்தி இருக்கிறதோ, வல்லமை இருக்கிறதோ, வேலை செய்வதற்கான திறன் இருக்கிறதோ அவன் ஒருபோதும் வேலை செய்யாமல் அவன் வீட்டிலே அமர்ந்து விடக்கூடாது, வேலைகளை விட்டு ஒதுங்கி விடக்கூடாது, ஓய்வெடுக்க கூடாது. அவ்வாறு வல்லமை இருந்தும் அறிவாற்றல் இருந்தும் சக்தி இருந்தும் வேலை செய்யாமல் இருப்பான் என்றால் அவன் தன்னைத்தானே ஒரு சோம்பேறித்தனத்துக்கு அவன் தன்னை ஆளாக்கிக் கொள்ளக்கூடியவனாக மாறிவிடுவதோடு மாத்திரமில்லாமல் தனது வாழ்வை பாழாக்கியவனாக வீணாக்கியவனாக கருதப்படுவான். இவ்வாறு இருக்கின்ற போது அவனுடைய வாழ்க்கையிலே எல்லாம் பின்னோக்கித்தான் பயணித்துக் கொண்டே இருக்கும். எல்லா விடயங்களிலும் அவன் ஒரு சோம்பேறித்தனமாக மாறிவிடுவான். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் கூறுகிறார்கள், வாழ்வாதாரத்தை தேடுகின்ற விடயத்திலே யாரும் வீட்டிலே இருந்து கொண்டு அல்லாஹு மர்சுக்குனி, எனக்கு வாழ்வாதாரத்தை தருவாயாக, எனக்கு உணவு விஸ்தீரணத்தை தருவாயாக என்று வெறுமனே கேட்டுவிட்டு இருந்து விட வேண்டாம். நீங்கள் பாருங்கள், வானம் வெள்ளிகளையோ தங்கங்களையோ மழையாக பொழிவதில்லை என்று அவர்கள் கூறக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே நாம் வாழ்வாதாரத்தை தேடி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பதோடு அதற்கான செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அல் குர்ஆன் இவ்வாறு கூறுகிறது, ஃபைதா குதியத்தி ஸலாது, ஜும்ஆவுடைய தினத்திலே தொழுகையை நீங்கள் நிறைவேற்றி விட்டால், ஃபன்தஷிரு ஃபில் அர்தி, உலகத்திலே பறந்து திரிந்து செல்லுங்கள், வப்தகு மின் ஃபத்லில்லா, அல்லாஹ்வுடைய வாழ்வாதாரத்தை தேடுங்கள் என்று அல் குர்ஆன் போதித்துக் கொண்டே இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் நாளை இதனை அடைந்து கொள்வேன், நாளை இதனைக்கு செய்வேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை எவ்வளவு அழகான வார்த்தை. அதன்படி அவன் செயல்படுவான் என்றால், உண்மையிலே அவன் அதற்காக பாடுபடுவான் என்றால் அந்த வார்த்தை மிகவும் அழகானதாக, மிகவும் வெகுமதி மிக்கதாக மாறும். அதே நேரத்திலே அவனுடைய அந்த உறுதிப்பாடு, நாளை இதை செய்வேன் என்ற அந்த வார்த்தையிலே நன்மையான விடயங்களை நான் செய்வேன் என்று ஒரு மனிதன் எண்ணுவான் என்றால், நன்மையான விடயங்களிலே என்னை ஈடுபடுத்துவேன் என்று அவன் எண்ணுவான் என்றால், பிறருக்கு உதவி செய்வேன் என்ற நல்ல எண்ணங்களிலே வறுமை நிலையில் இருக்கின்ற போதும் அல்லாஹுக்காக அவர்கள் தர்மம் செய்யக்கூடியவர்களாக, செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே நேரத்திலே கோபம் அடைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்திலே கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வார்கள், கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். அதே போன்று மனிதர்கள் செய்யக்கூடிய குறைகளை மன்னிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அந்த முத்தகியங்களுடைய பண்புகளை அல்லாஹ் இவ்வாறு வர்ணனை செய்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உண்மையிலே நன்மையான விடயங்களில் ஈடுபடுவது என்பது கெட்ட விடயங்களை விட்டும் நம்மை பாதுகாக்கப்படுவதற்கு ஒரு காரணமாக அமைந்துவிடும். தர்மம் செய்வதென்பது ரகசியமான முறையிலே தர்மம் செய்வது அல்லாஹுடைய கோபத்தை அணைக்கும் என்றும், அதே போன்று உடன் பிறந்தவர்கள் போன்று உடல்வாய் ஜனங்களை, நமது உறவுகளை, பந்தங்களை சேர்ந்து நடப்பது வாழ்வாதாரம், அதாவது வாழ்வு அதிகரிப்பதற்கு ஒரு காரணம் என்றும், வகுல்லு மஅரூஃபின் சதகா, ஒவ்வொரு நல்ல விடயங்களும், என்ன விடயங்கள் நல்லவை என்று இருக்கிறதோ அவைகள் அனைத்தும் தர்மமாக சதகாவாக கருதப்படும். அன்பார்ந்தவர்களே, உலகத்திலே நல்லறங்கள் செய்யக்கூடிய, நல்லவைகள் செய்யக்கூடிய மனிதர்கள் தான் அஹ்லுல் மஅரூஃபி ஃபில் ஆஹிரா, மறுமையிலே அறியப்பட்டவர்களாக, நல்லவர்களாக இனம் காணப்படுவார்கள் என்பதை நாம் நபி அவர்களுடைய வார்த்தையின் மூலமாக புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் நாளை இதனை செய்வேன் என்று கூறக்கூடிய வார்த்தையிலே இன்னும் ஒரு ஒழுக்கம் என்னவென்றால், ஒரு விடயத்தை நாளை செய்வேன் என்று எண்ணுகின்ற போது அந்த எண்ணம் தன்னைத்தானே அழித்துக் கொள்வதற்கோ, பிறருக்கு தீங்கு செய்வதற்கோ, அல்லது கேடு விளைவிப்பதற்கோ அந்த எண்ணம் அமைந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, எனவே நாளை செய்வேன் என்ற இந்த நல்ல எண்ணங்களை கொண்ட வார்த்தைகள்
எவ்வளவு அழகானதாக எவ்வளவு நன்மைக்குரியதாக அமையும் என்றால், உண்மையிலே ஒரு மனிதருடைய வாழ்வு, நாளை இதனை செய்வேன், எனது வாழ்வை திருத்திக் கொள்வேன், எனது குழந்தைகளை நல்ல முறையிலே வளர்ப்பதற்கு முயற்சிப்பேன், எனது தொழிலிலே நான் உறுதியாக நல்ல முறையிலே அழகான முறையிலே ஈடுபடுவேன், உலகத்திலே பயனுள்ள வேலைகளை செய்வேன், சமூகத்துக்கு பயனுள்ளவனாக மாறுவேன் போன்ற நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்கின்ற போது உண்மையிலே அந்த வார்த்தையின் பெருமதியும் அழகும் வார்த்தைகளால் கூறிவிட முடியாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், ஹுவ அன்ஷஅகும் மினல் அர்த், அல்லாஹ் தான் உங்களை படைத்து உருவாக்கி உலகத்திலே வசிக்கவும் செய்திருக்கின்றான் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசிப்பதற்கு வாழ்வாதாரத்தையும் இடத்தையும் வாழ்வையும் தந்த அல்லாஹுக்கு பொருத்தமான முறையிலே எண்ணங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாளை நான் ஒரு அறிவாளியாக அல்லது பயனுள்ள ஒரு அறிவை நோக்கி பயணிக்கப் போகிறேன், அல்லது பொருளாதாரத்தை அடைந்து கொள்வேன், அல்லது இன்னொரு அண்ணன் நல்ல விடயங்களை எண்ணுகின்ற போது அதனை படைத்தவனுக்கு பொருத்தமானதாக ஆக்கிக் கொள்வதற்கு அந்த எண்ணங்களை சரி செய்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் நாளை இதனை அடைந்து கொள்வேன் என்ற அந்த வார்த்தையினூடாக அந்த அடைவுகளை அவன் அடைந்து கொண்டால், அவனுடைய அந்த உயரிய நோக்கத்தை அவன் அடைந்து கொண்டால், ஒருபோதும் அந்த அடைவுகளுக்கு காரணமானவனை மறந்துவிடக் கூடாது. நான் எங்கிருந்து வந்தேன், எங்கே இருக்கிறேன், என்ன அடைவுகளை பெற்றிருக்கிறேன், ஒரு உயர்ந்த நிலையிலே இருக்கிறேன், அந்த நேரத்திலேதான் கடந்து வந்த பாதையை மீளாய்வு செய்து இதற்கு உரித்தானவன் யார் என்பதை ஒருபோதும் மறந்து விடாமல் ஒழுக்கம் உள்ளவனாக அவன் இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சிம்மாசனத்தை கொண்டு வரக்கூடிய அந்த வரலாற்றை பற்றி கூறுகின்ற அந்த வசனத்திலே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சிம்மாசனம் கொண்டு வந்ததற்கு பின்னால், அவர் கண்முன்னே கொண்டு வரப்பட்டதற்கு பின்னால் அவர்கள் கூறுகிறார்கள், ஹால ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, இது எனது ரப்புடைய சிறப்புகளில் உள்ளது என்று அந்த சிறப்பை அல்லாஹுக்கு பரம் சாட்டி அந்த விடயத்தை அல் குர்ஆனிலே நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே நாம் என்ன அடைவுகள் அடைந்தாலும் படைத்தவனை, நமக்கு காரணமாக இருந்தவனை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் நாளை செய்வேன், நாளை இதனை அடைந்து கொள்வேன் என்று கூறக்கூடிய வார்த்தையிலே நாம் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தையிலே வெளிரங்கமாகவும் உள்ரங்கமாகவும் நாம் உண்மையானவர்களாக இருக்க வேண்டும். நமது வார்த்தையும் அதற்கான முன்னேற்பாடுகளும் செயல்களும் பொருத்தமானதாக இருக்க வேண்டும். அவ்வாறு அமையும் என்றால் அந்த வார்த்தைகளும் அந்த செயல்களும் ஒரு நன்மையான தர்மமாக கருதப்படும். எனவே ஒரு விடயத்தை செய்வதற்கு ஒரு மனிதன் உறுதி கொண்டு விட்டான் என்றால், அந்த விடயத்தில் அவன் உண்மையாளனாக நடந்து கொள்ள வேண்டும், நேர்மையாளனாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. உண்மையிலே அவன் நாளை செய்வேன் என்ற அந்த வார்த்தையிலே உண்மையாளனாக நேர்மையாளனாக இருப்பான் என்றால், லகான ஹைரன் லஹும், அது அவர்களுக்கு சிறந்ததாக இருக்கும் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் மார்க்கம் நமக்கு காட்டக்கூடிய வழிமுறைகளில் ஒன்றுதான், நாளை செய்வேன் என்ற அந்த விடயத்திலே நாம் வேண்டும் என்று வாக்குறுதிகளை மாறு செய்வது, எதிர்பார்ப்புகளை முறியடிப்பது, அந்த நடவடிக்கைகளை சோம்பேறித்தனமாக இருப்பது, இவைகளெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய கட்டாயமாக, அதனை விட்டு நாம் ஒதுங்க வேண்டிய கடமைப்பாட்டுடன் இருக்கின்றோம். அல் குர்ஆன் கூறுகிறது, ஒரு உடன்படிக்கை செய்துவிட்டால் அவைகளை நீங்கள் முழுமையாக நிறைவேற்றுங்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே ஒரு மனிதன் வாக்குறுதி அளித்து விட்டான் என்றால், உடன்படிக்கை செய்து விட்டான் என்றால், அதனை பற்றி மறுமையிலே கேட்கப்படுவீர்கள் என்று அல் குர்ஆன் நமக்கு கூறிக்கொண்டே இருக்கிறது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது போன்ற உடன்படிக்கைகளை முறிக்கக்கூடியவர்களாக, சதிமோசம் செய்யக்கூடியவர்களாக, மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு உலக ஆசைக்கு அடிமையாகி இது போன்ற கீழ்த்தரமான கேவலமான செயல்களை ஈடுபடுவதை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் நாளைக்கு நான் இதை செய்ய போகின்றேன் என்பது ஒரு மறைமுகமான விடயமாக இருக்கிறது. இது அல்லாஹுக்கு மாத்திரமே வெளிச்சமான தெளிவான விடயமாக இருக்கிறது. இந்த நேரத்திலே நாளை எனக்கு என்ன நடக்க போகிறது, நான் எதனை அடைந்து கொள்வேன் என்ற மறைமுகமான விடயத்தை அறிந்து கொள்வதற்காக சாஸ்திரக்காரர்களிடத்திலே பயணிப்பது, ஜோதிடம் சொல்லக்கூடியவர்களிடத்திலே போவது அல்லது குறிப்பார்ப்பது
இது போன்ற விடயங்கள் எல்லாம் மிகவும் தவிர்க்கப்பட வேண்டிய அல்லாஹ்வுடைய அந்த ஓரிரு கொள்கையை தவிடுபொடியாக்கக்கூடிய ஒரு விடயமாக அமைந்துவிடும். எனவே நாளை எனக்கு என்ன நடக்கும், நான் எதனை அடைந்து கொள்வேன் என்பதை பற்றிய முழுமையான அறிவு என்னை படைத்த அல்லாஹ்விடத்திலே மாத்திரம்தான் இருக்கின்றது என்ற உறுதியான நம்பிக்கையை நாம் அடிமனிதிலே ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த நிலையிலும் நாளை பற்றிய அறிவை சாஸ்திரக்காரரிடத்திலோ அல்லது குறி சொல்லக்கூடியவர்களிடத்திலே சென்று அதனை நாம் பார்ப்போம் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தை அவர்கள் கொண்டு வந்தவைகளை பொய்யாக்கியவர்களாக கருதப்படுவோம், ஏகத்துவத்தை புறக்கணித்தவர்களாக கருதப்படுவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே இந்த சந்தர்ப்பத்திலும் மறைமுகமான விடயங்களை மனிதர்களிடத்திலே போய் கேட்பதை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் நாளை செய்வேன், நாளை இதனை அடைந்து கொள்வேன் என்ற வார்த்தைகளை கூறும் போது உண்மையிலே அந்த வார்த்தைகளை மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு தனது ஆசைக்கு உரியதாக மட்டும் ஆக்கி கொள்ளாமல் அது அல்லாஹுக்கும் மார்க்கத்துக்கும் உட்பட்டதாக அமைய வேண்டும், படைத்தவன் பொருந்திக் கொள்ளக்கூடியதாக அமைய வேண்டும். அவ்வாறுதான் அமைத்துக் கொள்ள வேண்டுமே அல்லாமல் வெறுமனே உலகத்தை அடைந்து கொள்ள வேண்டும் அல்லது எனது மனது ஆசைப்படுகிறதே, எனது ஆசை இவ்வாறு அமைகிறதே என்று நாளை பற்றிய எண்ணங்களும் கனவுகளும் அது அவனுக்கு பயனற்றதாக அமைந்துவிடும். உதாரணமாக நாளை அல்லாஹ்விடத்திலே நான் பாவ மன்னிப்பு கோருவேன், தௌபா செய்வேன், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோருவேன் என்று கூறி நாளை நாளை என்று அவன் வெறுமனே நாளை நாளை என்று கூறி நாட்களை கடத்தி மலக்குல் மௌத் உயிர் கைப்பற்றப்படுகின்ற நேரம் வரும் வரை அவன் அந்த தௌபாவை பிற்படுத்தி நாளை நாளை என்று அதனை வீணாக்கி விடுவான் என்றால், இறுதி நேரத்திலே உயிர் கைப்பற்றப்படுகிற நேரத்திலே அவன் கூறுவான், ரப்பிர்ஜிஊன், என்னை நீ மீட்டு அனுப்புவாயாக, லஅல்லி அமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்து, நான் விட்டு வந்த விடயங்களின் ஊடாக நல்ல அமல்களை செய்வேன், என்னை கொஞ்சம் மீட்டி அனுப்புவாயாக என்று அந்த நேரத்திலே மன்றாடுவான். ஆனால் அந்த மன்றாட்டத்தின் மூலமாக எந்த பயனையும் அவன் அடைந்து கொள்ள மாட்டான். எனவே அன்பார்ந்தவர்களே, நாளை நான் பாவ மன்னிப்பு கோருவேன் என்ற ஒரு உறுதியான எண்ணத்தை எடுத்துக்கொண்டால் அவன் உடனடியாக அதனை செயல்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஒரு முஃமினை பொறுத்தவரையிலே, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே அவனுடைய உயரிய இலட்சியங்கள், அவனுடைய நல்ல எண்ணங்கள் அவன் ஆழமாக பதிக்கப்படுகின்ற போதும் அவைகள் அவனுடைய உள்ளத்திலிருந்து மறக்காமல் இருப்பதற்காக, அவனுடைய உள்ளத்தை விட்டு அது ஒளிந்தோடி விடாமல் இருப்பதற்காக அல்லாஹ்வை எந்த நேரத்திலும் நினைவுடையவனாக அல்லாஹ்வை நினைவு கூறுவான் என்றால் அந்த உயரிய எண்ணத்தை உயரிய அந்த அடைவுகளை அடைவதற்கு இறை நினைவு அவனுக்கு உதவியாக இருக்கும். எனவே அதே நேரத்திலே அவன் ஒரு நோக்கத்தை முன்னோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறான், ஒன்றை அடைந்து கொள்ள வேண்டும் என்று அவன் பயணித்துக் கொண்டிருக்கிறான். அந்த நேரத்திலே அது அவனை விட்டு தப்பி போகும் என்றால், அதனை அவன் அடைந்து கொள்ளாமல் இருப்பான் என்றால், அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவமும் ஒரு முஃமினுக்கு இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு ஒரு விடயத்தை கிடைக்க செய்வான் என்றால் அதுவும் அல்லாஹுடைய சக்தியினூடாகத்தான் கிடைக்கப்படுகிறான். அதே நேரத்திலே ஒருவனுக்கு அவனுடைய அடைவுகள் அவனுடைய எண்ணங்கள் நிறைவேறாமல் போகும் என்றால் அதனூடாக அல்லாஹ் ஏதோ ஒரு நன்மையை வைத்திருப்பான் என்ற அந்த எண்ணத்தை ஈமானை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாளை நாளை என்று கூறுகின்ற போது இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை நாம் கூறிக்கொள்ள வேண்டும். அதே போன்று இஸ்திஹாரா அல்லாஹ்விடத்திலே நன்மையை நாட வேண்டும், அவனிடத்திலே நன்மையை தேட வேண்டும். அதே போன்றுதான் நாம் எண்ணுகின்ற போது அளவின் பால் எந்த எண்ணத்தையும் எண்ணிவிடக் கூடாது. அதே போன்று அந்த எண்ணத்தின் மூலமாக நாம் அடைவுகளை அடைந்து கொள்வோமானால் யார் மூலமாக இதனை பெற்றுக்கொண்டோம் என்பதை ஒருபோதும் நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே வல்லவன் அல்லாஹ் முழுமையான அறிவாற்றலுடையவனாக இருக்கிறான். நாளை எது நடைபெற இருக்கிறது, எதனை நாம் அடைந்து கொள்வோம் என்ற முழுமையான அறிவுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ்வாக இருக்கிறான். எனவே அல்லாஹ்விடத்திலே பரம் சாட்டுவோம். நாளை நமக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நன்மையை நாடி பயணித்துக் கொண்டே இருப்போம். எனவே வல்லவன் அல்லாஹ் வாழ்விலே எல்லா விதமான நன்மைகளையும் எதிர்காலத்தை சிறப்பானதாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக.